வெல்கம் டீச்சர். நீங்க டீச்சர்னு எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? நான் உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க ஒர்க் பண்ண போற ஸ்கூல்ல நானும் ஒரு வாத்தியார். என் பேர் ராஜா. வணக்கம். வணக்கங்க. ஏய், மரியாதையா அவன் கையில் எடுத்து கொடு. ஆ, அதையும் ஏற்றா. வாங்க போலாம். கொடுங்க. பரவாயில்லை, சும்மா கொடுங்க. என்னங்க நீங்க, அவன் மரியாதை இல்லாம பெட்டிலாம் தூக்கி தெரியுறா? நீங்க பேசாம இருக்கீங்க. கோவப்படாம அமைதியா இருக்கிறதாங்க வாத்தியாரமோட ஸ்டைல். அது இருக்கட்டும், கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆள் அப்படி அடிச்சிட்டீங்க. இதுவும் கூட வாத்தியார் ஸ்டைல் தான். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு பய என்ன எதிர்த்து பேச மாட்டான். ஏன்னா எங்க அண்ணன் பட்டாளத்துக்காரர், பேரு வீரமுத்து. வாங்க போலாம். பலமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. அதுதான் ஊர் அறிஞ்ச விஷயமாச்ச. வந்துட்ட அழுக, இவளுங்களுக்கு எல்லாம் வேற ஊரே கிடைக்கல போல இருக்கு. இவ என்ன பண்ண போறாளா? மூஞ்சிய பாரு. இப்பதான் இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன். இவங்க எல்லாம் ஜென்ம விரோதிங்க மாதிரி நடந்துக்கிறாங்களே. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி? அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வாங்க. இல்ல இல்ல, ஏதோ இருக்கு, இல்லன்னா இப்படி நடந்துக்க மாட்டாங்களே. அது வந்துங்க, உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பொண்ணுங்க இந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களே எல்லாம் எங்க ஊரு நாட்டாமக்காரரும் மணியக்காரரும் சின்ன விட செட்டப் பண்ணிட்டாங்க. நீங்க பாக்குறதுக்கு அழகா வர இருக்கீங்களா? நீங்க எங்க அவங்களுக்கு சக்களத்தியா வந்துருவீங்களோன்னு பயப்படுறாங்க. நல்ல வேலை இன்னைக்கு நீங்க என் கூட வந்தீங்க, இல்லைன்னா அந்த கிராமத்துல பெரிய விவகாரமா இருக்கும். அப்படியா? என் கூட வந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா எங்க அண்ணன் பட்டாளத்தான். வாங்க. இதாங்க நீங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வசந்த மாளிகை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும். வீடெல்லாம் பார்க்க வேணாங்க, பிரமாதமா இருக்கும். ஆனா ஒரு சிக்கல். என்ன? வீட்டுக்கு சொந்தக்காரர் வெளியூர்ல இருக்கிறாரு, தம்பிதான் நிர்வாகம். வாடகை லேட் ஆச்சுன்னா நாய் மாதிரி வல்லு வல்லு விழுவான். யாரு? நான் தான். ஓ, சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே. டீசெண்டா இழிச்ச வாங்கிறீங்க. ஐயோ, அப்படி இல்ல இல்ல. பரவாயில்ல, வலதுகளை வச்சு உள்ள வாங்க. காலையில பால் எங்க கிடைக்கும்? அந்த சிங்காரத்தர சொல்லி தினமும் காலைல ஊத்த சொல்றேன். என்னங்க இது, வெளியில பனி பெஞ்சிட்டு இருக்கு, இந்த நேரத்துல பழைய சாதத்தை சாப்பிடுறீங்க? என்னங்க பண்றது, இங்க நான் தனியா கிடக்குறேன்னா குழம்புன்னு ஒண்ணு இருக்கிறத மறந்து போச்சு. சரி சரி, நீங்க எனக்காக ரொம்ப வருத்தப்படுறீங்க, கொஞ்சம் குழம்பு இருந்தா கொடுங்களேன். ஐயோ, நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா ஒரு நாளைக்கு ஒட்டு மொத்தமா எனக்கு விருந்து வச்சிருங்க போல் இருக்கு. சிகரெட் குடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம், இந்த சின்ன தப்புக்கு கொலையை செஞ்ச மாதிரி பதறீங்களே. எனக்கு தப்பு செஞ்ச பழக்கம் இல்லைங்க, ஏன்னா எங்க அண்ணன் பட்டாளத்தான். நான் ஒரு பாதுகாப்பான இடத்துலதான் இருக்கேன். ஆமாங்க, கதவு ரொம்ப ஸ்ட்ராங். அதுவும் இல்லாம இந்த பக்கம் திருட்டு பயமே கிடையாது. ஏன்னா உங்க அண்ணன் பட்டாளத்தான். ஏங்க, நான் இந்த வீட்ல டெம்பரரியா இருந்துட்டு போறவ, ஏன் என்ன பார்த்து நீங்க சிகரெட்டை மறக்கிறீங்க? நீங்க இந்த வீட்லயே பெர்மனன்ட் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். டீச்சர், உங்களை பார்க்க கேடி வாசு வரார். என்ன கேடியா? கேடி இல்ல, அந்த கேடி இல்ல, இது இனிஷியல். எங்க இருக்காரு? வாங்க, வந்துகிட்டே இருக்கேன். வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, நானே போட்டுறேன். இந்தாங்க பழம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சின்ன விட விஷயம் தானே. பாத்தியாடா கதிரு, படிச்ச பொண்ணு இல்ல, பொட்டல அறிஞ்ச மாதிரி பட்டுன்னு புரிஞ்சுக்கிச்சு பாரு. அப்புறம் என்ன, மேலம் கொட்டாம தாலி கட்டாம கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது தானே. இருக்கட்டும் இருக்கட்டும்,
அவசரப்பட்ட எப்படி நான் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன்ல உனக்கு இல்லாதா கேளுமா வீடு வாசலா இல்ல தோட்டம் தரவா என்ன வேணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு கலக்கி சம்பாதிச்சது நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க படிப்பா நான் படிக்க நினைச்ச காலத்துல இந்த ஊர்ல பள்ளிக்கூடமே கட்டலைங்க கதிரேசா நீ கடைக்கு போய் ஒரு ஒன்னாம் கிளாஸ் புத்தகம் வாங்கிட்டு வாப்பா சரிங்க சொல்றாங்கல்ல போடாமா நீங்க அந்த கிளாஸ்ல போய் உட்காருங்க யாரு ஆனா விளையாடுறியா என்ன நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க நான் ஒரு பிஎஸ்சி பிடி என்ன கட்டி போறவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிருக்கணும் என்ன வெச்சுக்க போறவர்னா ஒரு பிளஸ் டூ அது படிச்சிருக்க வேண்டாமா ரெண்டு எழுத்து தானே அதை பின்னாடி எழுதிட்டா போச்சு மிஸ்டர் கேடி சபாஸ் டீச்சர் இந்த மாதிரி உருப்படாத பசங்க தெரிந்த உங்கள மாதிரி ஊருக்கு ஒரு டீச்சர் இருந்தா போதும் ஏன்பா ராஜா நான் மிலிட்டரியில இருந்து வரும்போதெல்லாம் நீ ஒல்லியா இருப்ப இப்ப என்னடா சதப்பத்தா இருக்க என்ன விஷயம் அதான் நம்ம வீட்டுல புதுசா ஒரு டீச்சர் வந்து தங்கியிருக்காங்கன்னு அடிக்கடி லெட்டர் போட்டனே எல்லாம் அவங்க சமைச்சு போற சாப்பாடு தான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லு ஆமா ஊர்ல விவசாயம் எல்லாம் எப்படி இருக்கு மழை தண்ணி ஏதாவது உண்டா ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சுனே அந்த டீச்சர் நம்ம ஊர்ல கால் எடுத்து வச்ச நேரம் பேய் மழை பெஞ்சு விவசாயம் எல்லாம் படுசூப்பா இருக்கு ஓஹோ ஆமா நான் எதை பத்தி பேசினாலும் நீ சுத்தி சுத்தி டீச்சர் கிட்டே வந்து நிக்கிறியே அந்த அம்மா மருந்து மாய ஏதாவது வச்சுட்டாங்க நீ ஒண்ணுனே வீட்டுக்கு வந்து முதல்ல டீச்சரை பாரு அப்புறம் நீயே சொல்லுவ அண்ணே இவங்க தான் ஆ அடிக்கடி லெட்டர்ல எழுதுவே அந்த டீச்சர் வணக்கங்க வணக்கம் சொல்றாங்கல்ல வணக்கம் கிழவே என்னது புது பழக்கம் இதெல்லாம் இந்த பொண்ணு ஏற்பாடு இதெல்லாம் நம்ம நெத்திக்கு மேட்ச் ஆகாது போ வாங்க யா ராஜா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ டீச்சர் புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு நடனம் உன்னை விழுந்து விழுந்து கவனிக்குது கதை ஒரு மாதிரியா போத நீ புரிஞ்சுகிட்ட சரிதான் புரியுது சீக்கிரம் மூலத்தை கொட்டிட வேண்டியதான் என்ன என்னதான் பட்டாளத்துல போய் வேலை செஞ்சாலும் இந்த விவசாயத்தின்னு மறக்க மாட்டேங்கிறிய இது பொண்ணு விளையிற மண்ணுடா ஆமண்ண நல்ல விளைச்சலுக்கு மண்ணு காரணம் நல்ல குடும்பத்துக்கு பொண்ணு காரணம் என்ன வாத்தியார நான் மண்ணை பத்தி பேசிட்டு இருக்க நீ பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்க இப்ப உடனடியா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு தேவைன்னு சொல்ற புரிஞ்சுகிட்டா சரி அப்புறம் படி வச்சு பேசுற நேரடியா சொல்லிட வேண்டியதானே சொன்னா என் ஆசை நிறைவேற்றி வேணே என்னடா கேள்வி இது நீ இது வரைக்கும் ஆசைப்பட்டு நான் எதடா நிறைவேற்றல அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் கொடுண நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்டா சத்தியம் 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 சொல்லு எனக்கு உடனே ஒரு அண்ணி வேணும் ராஜா எனக்கு கல்யாணத்தை பத்தி நினைப்பே இல்ல இப்ப உனக்கு தான் கல்யாணம் தேவை அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே எனக்கு அண்ணி தேவை நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிற எங்க அண்ணன் சத்தியமா வாக்கு தவற மாட்டாரு அத மறந்துடாத ஏய் டீச்சர் எங்க அண்ணனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நல்லவர் தங்கமான மனுஷன் தங்கம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குறிப்பா பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க என்ன சொல்றீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா ராஜா திடீர்னு இப்படி கேட்டுட்டேன்னு கோச்சுக்காதீங்க பெத்தவங்க இருந்திருந்தா முறப்படி வந்து பொண்ணு கேட்டிருப்பாங்க எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அண்ணன் எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்படுறது நியாயம் தானே நீங்க சம்மதிச்சீங்கன்னா என் ஆசை நிறைவேறும் எனக்கு கல்யாணம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல நல்லா யோசனை பண்ணுங்க ஆனா நீங்க சொல்ற பதில் திரும்பவும் நான் உங்களை டீச்சர்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது அண்ணின்னு தான் கூப்பிடணும் என்ன டீச்சர் கேரியர் கைமா எங்க கிளம்பிட்டீங்க உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் எங்களுக்கா இந்த வேகாத வெயில்ல உங்களுக்கு ஏன் டீச்சர் வேணும் சரமா சொந்தம்னு நினைச்சிட்டா
சிரமம் தெரியறதே இல்ல டீச்சர் இனிமே அண்ணனே கூப்பிடலாம் என்னமோ தம்பி சொல்லிட்டானேன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு இதுல குழப்பிக்கிறதுக்கு என்னடா இருக்கு அப்ப சொல்லிலாங்கறியா அவசரப்பட்டு உளறி காரியத்துக்கு எடுத்துடாதடா கொஞ்ச நாள் ஆகட்டும் முதல்ல அவ உன்னை புரிஞ்சுகிட்டோம் அதுக்கு அப்புறம் நீ சொல்ல போற விஷயத்த அவ பெருசா எடுத்துக்க மாட்டா ஆ கொஞ்சம் குடிக்க தண்ணி சரி வேணா நான் வரேன் ஓம் சர்வமங்கலமாங்கல்யேஜபேதர்பார்த்ததாதே சரண்யேத்ரியம்பஹேதேவிநாராயணமூர்த்துரே ஓம் மாங்கல்யம் தந்துணானேனிசம்ஜீவசரதஸ்ததம் இத்காயுஷ்மான் பவா மாங்கல்யதானதமுகோபலசித்திரஸ்து ராஜாவை பத்தி என்ன நினைக்கிற ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி எல்லாருக்குமே இப்படி ஒரு தம்பி கூட பிறக்கிறது இல்லைங்க ஆமா அவன் என் கூட பிறக்கல 20-22 வருஷத்துக்கு முன்னாடி ஊரே ரொம்ப கெட்டு போச்சுப்பா வழக்க தெரியாதவளுங்க எல்லாம் ஏன் தான் புள்ளிய பெத்துக்கிறாளுகளோ ஏண்டா நீயே அனாத பைய நீ எதுக்குடா குழந்தை தூக்குற அனாதைக்கு அனாதை ஆதரவா இருந்துட்டு போறோம் அதுதான் என் ராஜா